हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा स्वेन सदा निरस्तकुहकम् धीमहि <coughs> देवा ऊचुः न मामते देवपदारविन्दम् प्रपन्नतापोपशमातपत्रम् यन्मूलकेता यतयोऽञ्जसारु यत यतयः अञ्जसा ऊरुसंसारदुःखम् बहिरुत्क्षिपन्ति धातर्यदस्मिन् भव ईश जीवाः तापत्रयेणोपहता न शर्म ஆத்மன் லந்தே பகவன் ஸ்தவாங்கிரி சவித்யாம் அத்த ஆசிரிய மாகந்தி எத்தே முகபத்ம விவிக்தே சந்தை ரிஷையோ விவிகமருஷோதரித்வராய பதம் பதம் தீர்த்தபத பிரபவானுடைய சிருஷ்டியை பத்தி அஹ் மைத்திரேயர் விதுரருக்கு சொல்லும் பொழுது அதாவது பகவான் மைத்திரேயருக்கு சொன்னத மைத்ரேயர் விதுரருக்கு இங்க வந்து அஹ் எக்ஸ்பிளைன் பண்றார் அது முதல் இந்த தேவர் எல்லா கிரமத்தை சொல்லி முடிச்சப்போ சாத்விக அகங்காரத்திலிருந்து அதாவது பிரகிருத்தில இருந்து மகத்து மகத்தத்துவத்தில இருந்து அகங்காரம் அகங்காரத்துல வந்து அஹ் சாத்விக இருந்து ஒரு செட்டு ராஜசிக இருந்து சிலது அதுக்கப்புறம் தாமசிக அகங்காரத்தில இருந்து சிலது உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னார் அதுல சாத்விக அகங்காரத்தில இருந்து வந்த தேவதைகள் தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து சிருஷ்டிங்கிறதுக்குள்ள இறங்கணும் என்ன பண்றதுங்கிறது அவளுக்கு தெரியல அதனால முதல்ல பகவானுடைய பாதார விந்தத்தை அவ நமஸ்காரம் பண்ணி அவ வந்து பேசுறா இந்த மாதிரி எங்களுக்கு சக்திங்கிறது கிடையாது உங்களுடைய ஒரு பாதார விந்தத்தினாலதான் எங்களுக்கு இப்ப சக்தி தெரியணும் எப்படி பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுலதான் கொண்டு போய் முடிக்க போற நீங்க தான் எனக்கு சக்தி தரணுங்கிற மாதிரி இந்த தேவர்கள் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுறா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சரணாகத்தினாலே முதல்ல பதாரவிந்தம் தான் நினைவுக்கு வரும் சரணாகதி அடையிறோம்னா அப்படியே சாஷ்டாங்கமா நம்ம நமஸ்காரம் பண்றதோ இல்ல கம்ப்ளீட் சரண்டருங்கும் பொழுது அந்த திருவடி தான் நமக்கு வந்து மனசுல நிக்கும் அதனால வந்து திருவடியை போற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறா நம்ம தே தேவ பதாரவிந்தம் நமஸ்காரம் பண்றோம் எதை உங்களுடைய பதாரவிந்தம் அந்த திருவடி தாமரையை நாங்க நமஸ்காரம் செய்யறோம் அதுக்கு உண்டான அட்ஜெக்டிவ்ஸ போடும் பொழுது முக்கியமா இருக்கக்கூடியது இந்த சம்சார துக்கம்ங்கிறத வந்து போக்கடிக்கிறா எதிகள் யாருக்கு இத இந்த இந்த திருவடியினுடைய ஒரு நிழல் அந்த நிழல் வந்து வித்தியைய கொடுக்கறது வித்யாங்கிறது ஞானம் அந்த ஞானத்தினால தாபத்ரயத்தையும் போக்க முடியும் ஜீவர்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு மூணாவது ஸ்லோகம் சொல்லும் பொழுது வேதம் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வேதங்கள் நமக்கு வந்து இவருடைய பாதம் தான் அந்த பாதத்திலிருந்து தான் வந்தவ கங்கை அந்த கங்கையிலால நம்மளுடைய பாப்பங்கள் தீரும் பாப்பங்கள் தீர பகவானுடைய திருவடியை அடையலாம் அந்த திருவடியை அடையிறதுங்கிறது புண்ணியம் தீர அதுக்கு மேல மோட்சம் இப்படி பாப புண்ணியங்கள் அஹ் பத்தி அறியணும்னா நமக்கு வந்து சந்தஸ் சுபர்ணைஹி ரிஷயா மார்கந்தி சந்தஸ்ங்கிறது வேதங்கள் வேதம்ங்கிற ஒரு பறவை பறவைகள் வந்து போ பறவைகளை வைத்துக்கொண்டு அந்த வேதங்களை வைத்துக்கொண்டு ப பகவானுடைய திருவடியை தேடுறான் அதை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு வந்து வேற வழி தெரியல ஏன்னா வேதங்கள் தான் பகவத் பிரதிபாத்தியகமா இருக்கு அது பகவான தெரிவிக்கிறதாக இருக்கு மேலவா சொல்றது என்னன்னா இப்போ ஒரு ஒரு செக்ஷன் வந்து பகவானுடைய திருவடி எப்படி எண்ணத்தை கொடுக்கறது அதை தெரிஞ்சின்றதுனால எதிகள் முனிவர்கள் எப்படி உலகத்துல வந்து இருக்கா எப்படி மோட்சத்தை அடையறா அப்படிங்கறத சொல்லி முடிச்ச உடனே யாருக்கு இந்த பலம் இல்லையோ எதனால் இந்த இப்போ வேதங்கள்னு இருந்தா கூட வேதம் நமக்கும் இருக்கு புஸ்தகம் இருக்கு எத்தனையோ டவுன்லோட் பண்றதுக்கு இருக்கு ஆன்லைன் பிடிஎஃப்ஸ் இருக்கு நம்மளால முடியறதா நம்மளால அதுல வந்து தேடி பகவான கண்டுபிடிச்சு நம்ம மோட்சம் அடையறதுங்கிறது சாத்தியமா இருக்கா இல்லையே அதுல என்னென்ன பண்ணணும்ங்கிறதுக்கு ஒரு பிரக்ரியா இருக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு அந்த மெத்தடாலஜிய சொல்றதுக்காக இப்போ ஆரம்பிக்கிறான் தேவர்கள் எச்யா ச பக்தியா சம்ருஜியமானே ஹிருதயே அவதாய ஞானேன வைராகிய பலேன தீராகா விரஜேம தத்தே அங்கிரி சரோஜ பீட்டம் தே அங்கிரி சரோஜ பீட்டம் விரஜேம விரஜேம அடைக்கலம் அடைகிறோம் அத வந்து சரணாகதி அடையிறோம் எதை தே உன்னுடைய அங்கிரி சரோஜ பீட்டம் திருவடி எனும் சரோஜ தாமரை அங்கிரி திருவடி சரோஜம் தாமரை அந்த திருவடி தலம் பீட்டம்னா அந்த பாத தலம்ங்கிறோம் கார்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தட் பாதம் அதை நாங்க புடிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்றாரு அங்கிரி சரோஜ பீடம் பீட்டம் இந்த சரோஜ பீடம் அதாவது அங்கிரி சரோஜம்ங்கிறது எப்படி இருக்குன்னா தாமரை திருவடி யது ஸ்ரத்தையா ஸ்ருதவத்தியாச்ச பக்தியா சம்ருஜமானே ஹிருதயே அவதாய வைராபலீராஜ் சந்தி பவந்தி அப்படின்னு எடுத்துக்கணும் தீரா எந்த ஒரு ஜனங்கள் எந்த ஒரு திருவடித்த வந்து ஸ்ரத்தையுடனும் ஸ்ருத்தவத்தியா பக்தியா ஸ்ரவண பூர்விகையா பக்தியா இந்தியா பக்தியாங்கிறச்சு ஷுதவதி கேட்கப்பட்டதான ஒரு பக்தி அப்படின்னா கேட்கப்பட்டதுன்னா ஷிரவண பூர்விகையாங்க ஸ்ரீதர சுவாமிங்க ஷிரவண பூர்விகையான ஷ்ரவணம் முதல்ல வரணும் நம்ம இதுல ஸ்ரவணம் அதுக்கு அடுத்தது மனனம் அப்புறம் நிதித்யாசனம் சோ எதுவுமே ஃபர்ஸ்ட் கேட்கணும் அதனால தான் ஆஹ் ஸ்ருத்வா குணான் புவனசுந்தர ஸ்ரீநதா பேர் ருக்ணி ஆரம்பிச்சா சோ முதல்ல காதுக்கு எட்டணும் அப்புறம் ஃபார்ம் அதுக்கப்புறம் மனசுல அப்படியே வந்து பிடிப்பு உக்காந்துக்கிறது இல்லையா என கேட்ட மாத்திரத்துல ஓ இப்படி நாமே பகவான் நம்ம பாக்கணுமே அப்படிங்கிறோம் நமக்கு தெரிஞ்ச மூர்த்தியில அவன் வந்து நின்னுட்டு இருக்கான் முன்னாடி ஒரு உடுப்பி கிருஷ்ணரா பாத்திருக்கலாம் இல்ல இதுல ஊத்துக்காடுல அவர் பாத்துருக்கலாம் கிருஷ்ணரா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து ஒரு ஃபார்மா கொண்டு வந்து மனசுல அதுக்கப்புறமா தான் நிறுத்தணும் சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து சிரவணம்ங்கிறதுதான் முதல்ல ஸ்ருதவத்தியா பக்தியா சிரவணம் அவன் அவன் புகழ் கேட்க அவனிடம் பக்தி கொள்ள அதனால ஸ்ருதவத்தியா பக்தியா இப்ப என்னாச்சு அந்த பக்தி இப்போ நம்ம ஹிருதயத்தை தொடக்கிறது போட்டு ஸ்ரத்த வேணும் ஸ்ரத்திரவணம் சிரவணத்துக்கு அப்புறம் பக்தி ஏற்படுறது இந்த பக்தி வந்ததுனால இப்ப என்னாச்சு மனசுல மனசுல இருக்கக்கூடிய மலங்கள் போக்கப்படுறது மல பிரக்ஷாலனே யுக்தா அந்த பக்தி வந்து நாம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தினம் நம்ம குளிக்கிறதுங்கிறது சாரீரக மலம் போகிறதுக்காக நம்ம குளிக்கிறோம் ஆனா மனசுல இருக்கக்கூடிய மலத்தை தினம் தினம் நம்ம வந்து கிளீன் பண்ண மொழியும் எப்படி சரீரத்தை நம்ம வந்து சுத்தி பண்றோமோ அந்த மாதிரி மனசை சுத்தி பண்ணணுமே அதுக்குதான் மகாபிரிவா சொல்றா ஒரு இதுல ஒரு சம்ஸ்கிருதம் ஸ்பீச் ஒண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுல வந்து சிம்பிளா சொல்றாரு சரீரத்துல இருக்கக்கூடிய மலத்தை போக்குறதுக்கு நம்ம தினம் தினம் ஸ்நானமுங்கறத இப்ப பண்றோம் அதே மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்கணுமே அதுல என்னெல்லாமோ தாட்ஸ் வந்து 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 உட்கார்ந்து இருக்கேன் அது வந்து அப்படியே புழுதி ஆக்குறதே நமக்கு வேணுங்கிற விஷயங்களை நமக்கு தெரியாத ஒரு பழுதடைஞ்ச ஒரு கண்ணாடி மாதிரி பகவானுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனே தெரியாத மாதிரி ஒரு கண்ணாடியா உட்கார்ந்துருக்கு அந்த மனசு அதோட அழுக்க தினம் டஸ்டிங் பண்ணுமா இல்லையா அதுக்கு வந்து பகவத் தியானமே மனப்பிர்சாலம் பகவான நம்ம தியானம் பண்ண பண்ண நம்மளுடைய அந்த கண்ணாடி பளிச்சுன்னு ஆகும் அவனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்க விழர்த்துக்கு அதுதான் மனசுல இருக்கக்கூடிய அழுக்க வந்து மெல்ல மெல்ல போக்குறதுக்கு உண்டான ஒரு வழி இதே வந்து பின்னாடி வந்து இந்த பரிம சம்ருஜமானேன்னு ஒண்ணு பின்னாடி இதுல சொல்றேன் புண்ணிய யதாய் பரிமிருஜியுணாபிதானேஹி இதே ஐடியா அங்க வேற விதமா யதா யதா எவ்வாறு எவ்வாறு ஆத்மா பரிமிருஜதே ஆத்மாங்கிறச்சி அந்த இடத்துல மனசு மனசானது துடைக்கப்படுகிறது எப்படி புண்ணிய காதா ஸ்ரவணாபிதானேஹி என்னுடைய புண்ணிய கதை கண்ணனுடைய ஒரு புண்ணிய கதை அந்த கதையை கேட்பதனால் அது மெதுவா மெதுவா தொடைக்கப்படும் பொழுது ததா ததா பசியதி வஸ்து சூக்மம் தொடக்க தொடக்க இன்னும் கிளாரிட்டி வருதா இல்லையா இப்ப நம்ம சாதாரணமா ஒரு கேமராவை வச்சுட்டு நம்ம போட்டோ எடுக்கணும்னு பாக்குறோம் கிளீன் யுவர் லென்ஸும் வா லென்ஸ் வந்து அழுக்கா இருக்குன்னு சொல்லும் அதை தொடக்க தொடக்க பிக்சர் கிளாரிட்டியோட இருக்கும் சோ ததா ததா பசியதி வஸ்து சூக்மம் கிளியரா இன்னும் சூக்மமாக சட்டிலா இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த கண்ணானது பார்க்கறது சக்ஷுகு யதா அஞ்சல சம்பிரயுக்தம் கண்ணுல மை இட்டு உடனே கண்ணுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருது நமக்கு வந்து பிரைட் ஆகிறோம் அது உடனே வந்து சூக்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியாது இன்னைக்கு கண்ணுல மையிட்டுக்கிறத விட்டுருங்கோ அதனாலதான் கேமரா லென்ஸ நான் வந்து சொன்னேன் உடனே கிளீன் பண்ணோம்னா நமக்கு வந்து கிளியரா பிக்சர் ஃப்ரண்ட்ல தெரியலையா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அது போல மனச வந்து அந்த மாதிரி அப்புறம் வெறும் பக்தி இருக்கு மகாத்மத்தை ஞாபகம் வச்சுக்கணும் பாகவத மகாத்மியம் படிக்கும் பொழுது ஞானம் வைராக்கியத்தோட பக்தி இருக்கணும் இது மூணுமே கலந்து இருந்தாதான் நமக்கு வந்து அந்த மோட்சம் சுலபம் சுலபா கதிகி யா அதுக்கப்புறம் அந்த துடைக்கப்பட்ட ஹிருதயத்தில் அந்த பாத சரோஜத்தை வந்து அவதாய அத அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கணும் ரெண்டாவது ஸ்கந்தத்துல இப்ப சொல்லும் பொழுது முதல்ல பாதாரவிந்தத்தை தான் மனசுல தியானம் பண்றோம் அது அப்படியே பழக்கமாயிடணும் அது நமக்கு பழக்கமாக அது அநாயாசமாக நம்ம நினைச்சு பொழுது அப்படியே கண்ணை மூடின உடனே பகவத் பாதம் நம்ம மனசுல நிக்கணும் அதுதான் அப்படியே ஒரு ஈஸ் ஆஃப் மெடிடேஷன் அந்த ஈஸ் ஆஃப் அடுத்த அங்கத்துக்கு போகணும் அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கமா தாண்டி 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 பகவத் ஸ்வரூபம் முழுமையாக நம்மளுடைய மனசுல இருக்கணும் அப்படி ஹிருதயே அவதாய அவதாய நிறுத்தி வச்சு அப்படின்னு இங்க வந்து தியாத்வான் விடுறாரு எது ஹிருதே அவதாய தியாத்வா சில சில இடங்கள்ல இந்த ஸ்துதிகள்லாம் வரும் பொழுது அதுவும் பகவத் தியானத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் பார்த்தோம்னா இட்ஸ் பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையும் கோக்கரிச்சே தான் நமக்கு வந்து தி ஐடியா அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் தட் தியானம் நமக்கு வந்து மனசுல வந்து நிக்கும் புரியும் அப்பதான் என்னமா பக்தியை வச்சு தொடப்பதை வச்சு தொடக்கிற மாதிரின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அப்படி இல்ல சிரவணத்தோட அப்படின்னா பகவானுடைய கதைகளை கேட்டு அந்த கதையில ஸ்ரத்த வேணும் இது என்ன வெறும் கதை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒதுக்கிவிட்டோம்னா பிரயோஜனம் இல்ல சோ ஸ்ரத்தா வேதாந்த சிரவணத்துக்கே ஸ்ரத்தாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து சமதமா உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தான்னு ஒண்ணு இருக்கு சமா சமதமாதி மாதி சட்கத்துல உங்களுக்கு வந்து ஸ்ரத்தா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வேணுமே உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா முமுக்ஷுத்வம் சோ அதனால ஸ்ரத்தா வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் சோ ஸ்ரத்தையா பக்தி எப்படி இருக்கணும் சிரவண பூர்விகையா பக்தியா ஹிருதயே சமிருஜ்யமானே அந்த ஹிருதயத்தை நன்னா இப்ப தொடச்சாச்சு தொடச்ச உடனே எதை கொண்டு வந்து உக்காத்தி வைக்கணும் மேலும் தூசிய கொண்டு வந்து உக்காத்தி வச்சு பிரயோஜனம் இல்ல அதனால பகவானுடைய திருவடியை அங்க கொண்டு வந்து உக்காத்தி வைக்கிறோம் எது அவதாய எந்த திருவடியை உள்ளே வைத்து வைராகிய பலேன ஞானேனா தீராக பவந்தி அப்படின்னு இங்க சொல்ற வைராக்கிய பலேன ஞானேன தீராஹா பவந்தி தத்து அங்கிரி சரோஜம் பிரஜேம அப்படி அன்வை சோ எந்த ஞான வை ஒரு பலம் வைராக்கியத்துடன் கூட அஹ் அபியாச வைராகியாபியம் உம் இதுல சொல்ற சூத்திரத்துல வரும் அது அபியாச ஆஹ் அது ரெண்டும் வேணும் அப்பதான் மோட்சம்ங்கிறது கிடைக்கும் சோ அபியாசத்தினாலயும் வைராக்கியத்தினாலையும் நமக்கு வரணும் முதல்ல அந்த அபியாசம் பக்தியினாலயும் சிரவணத்தினாலையும் ஏற்பட்டுடுச்சு அடுத்தது வைராக்கியம் வைராக்கியத்தை ஒரு பலம் மாதிரி வச்சுண்டு ஞானேன ஞானாதேவது கைவல்யம் வல்யம் பிராப்தியதே ஞானத்தினாலதான் நமக்கு வந்து மோக்ம்ங்கிறது ஏற்படுது ஞானேன தீராக பவந்தி அப்பேற்பட்ட தே அந்த உன்னுடைய அங்கிரி சரோஜ பிரஜேம அதை நாங்கள் சரணடைகிறோம் வந்து கச்சின்னு அர்த்தம் அதை அடைகிறோம் அர்த்தம் அவ்வளவுதான் விரஜத்தின கச்சத்திங்கிற கச்சத்தி ஆமா

எச்த்தையா ஸ்ருதவத்தியாச்ச பக்தியா சம்ருஜியமானே ஹிருதயே அவதாய ஞானேன பைராக்கிய பலேன தீராகா விரஜே மதத்தே அங்கிரி சரோஜ பீட்டம் அடுத்தது அஹ் பக்தர்களுக்கு நீ எப்படி அனுகிரகம் பண்றேங்கிறத வந்து பகவானுக்கு அஹ் இவாளே ஞாபகப்படுத்திக்கிறார் நீதான் எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் பண்றையோ இல்லையோ அதனாலதானே ஒன்னு சரணடைகிறோம் எதுக்காக சரண அடைஞ்சா இப்ப என்ன ஐயா பக்தியினாலையும் அந்த தீராக வைராகியத்தினாலையும் ஞானத்தினாலையும் எப்படி தீரனாக ஆகிறானோ நாங்க என்ன தீரனாக ஆகறதுக்காக அவ பண்ணல தேவர்கள் தீ அப்படியே வைராகியத்தினாலயும் பக்தியினாலையும் அப்படிங்கிறது இல்ல இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரான் அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்றா அப்படி தீராக பவந்தி அவ அப்படி தீரர்களாக ஆகும் பொழுது ரிசல்ட் என்ன ஒரு பக்தி அந்த பக்தி பண்றதுக்கும் அந்த பிரபக்தி பண்றதுக்கும் சரணாகதி அடையறதுக்கும் ஒரு பலன் இல்லையோ அந்த பலன் மற்றவர்களுக்கு அது மோட்சமா இருக்கலாம் இங்க வந்து அபயம் நீ கொடுக்கற ரைட் தான் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யறது அதுக்குதான் இங்க ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்க பக்த அனுகிரகம் ஸ்மரந்தா ஆகு பக்தர்களுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்றாருங்கிறத நினைச்சுண்டு இந்த தேவர்கள் இப்போ பகவானுக்கு சொல்றார் விஸ்வசிய ஜென்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே பிரஜேம சர்வே சரணம் யதீஷ ஸ்மிருதம் பிரயச்சதி அபயம் பகவானுக்கு என்ன தெரியாதா அவர் தான் விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணார்னு தெரியும் அவர் தான் அபயத்தை இதை ஒரு தடவை இந்த தேவர்கள் சொல்லி அதை வந்து பகவான் புரிஞ்சுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்றாருங்கிறது நமக்கு தேவையான ஆமா நமக்கு தேவை நமக்கு தெரியலையோ இல்லையோ நமக்கு தெரியாதத சொல்றதுக்காக தான் அவ வந்து அதை வந்து வெளிப்படையா சொல்றான் என்னதான் இருந்தாலும் தெரிஞ்சத்தையே திருப்பி சொல்றதுங்கிறது தன்னுடைய ஒரு ஒரு நிலைமைய கேட்டுக்கிறதுக்கு பகவான் இருக்காங்க என்னதான் பகவானுக்கு தெரியும்னு இருந்தா கூட நம்ம முறையிடுறதுங்கிறது ஒரு ஒரு பிராக்டிஸ் இருக்கு அந்த முறையிடுதல்ங்கிற ஒரு பிராக்டிஸ நமக்கு வந்து சொல்லித் தரா அந்த தேவர்கள் விஸ்வசிய ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருத அவதாரஸ்ய தே பதாம்புஜம் சர்வே விரஜேம சர்வே வயம் பிரஜேம எத் ஸ்வபும்சாம் அபயம் பிரயச்சதி ஸ்மிருதம் ஸ்வபும்சாம் அபயம் பிரயச்சதி தத்து வயம் சர்வே சரணம் பிரஜேம நாங்கள் எல்லோருமே அந்த திருவடியை பதாம்புஜம் திருவடியை சரணம் பிரஜேம சரணம் அடைகிறோம் எப்பேற்பட்ட அந்த திருவடி அது வந்து உம் அஹ் எது எந்த ஒரு திருவடியானது ஸ்வபும்சாம் தன்னுடைய மனிதர்கள் தன்னுடைய ஜீவராசிகள் அப்படின்னா பகவானுடைய பகவானை சேர்ந்தவர்கள் எடுத்துக்கணும் தன்னுடையது இங்கே யாரு அவருடைய பகவானுடைய பும்சாம் மனுஷியர்கள் அல்லது அஹ் ஜீவராசிகள் அவரை சேர்ந்த ஜீவராசிகளுங்கும்போது பாகவதாள் பக்தர்கள் பகவானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு அபயம் பிரயச்சதி அபயம் மோக் அபயத்தை கொடுக்கிறது இப்ப யாருடைய பதாம்புஜம் இதுன்னா விஸ்வசிய உலகத்தினுடைய ஜன்ம பிறப்பு ஸ்திதி இருப்பு சம்யமார்த்தே அஹ் அழிவு அழிவிற்காக கிருத அவதாரசிய அவதாரம் எடுத்தவரான இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கிருஷ்ணாவதாரம்னு இந்த இடத்துல சொன்னோம்னா அது வந்து கிருஷ்ணாவதாரம் கிடையாது கிருஷ்ணாவதாரத்துல வந்து அது ஜன்மாவுக்கு காரணமாக ஸ்திதிக்கு காரணமாக சம்யமத்துக்கு காரணமாக இருக்கிறதுங்கிற அந்த அவதாரத்தை சொல்லல பரம புருஷ அவதாரம் ஃபர்ஸ்ட் அவதாரமா சொல்றாரு ஆதோ புருஷ அவதார்கிறார் சோ ஃபர்ஸ்ட் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது அது யோசிச்சு பகுசியான் பிரஜாயின்னு சொன்ன உடனே எப்படி மகத்தத்துவம் உண்டாயி அகங்காரதத்துவம் உண்டாயி விராட் புருஷன் இந்த மாதிரி உங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து ஆன ஆன்கிற ஒரு அவதாரம் அந்த அவதாரம் எதற்காக எடுத்தார் பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி லயம் மூன்றுக்காகவும் உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்போ விஸ்வசிய ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே சம்யமா அர்த்த பிரயோஜனார்த்தம் சோ அந்த அஹ் இத வந்து பிரயோஜனத்திற்காக இந்த உலகத்தினுடைய பிறப்பு இருப்பு அழிவு அதற்காக கிருத அவதாரசிய அவதாரம் செய்தவராக அதாவது அவதாரம் செய்தவராக இருக்கும் தே தங்களுடைய தங்களுடைய பதாம்புஜம் பதாம்புஜம் வந்து பாத கமலம் பாத கமலத்தை விரேம சர்வே வயம் சரணம் பிரஜேம எதுக்காக சரணம் அடையலாம்ங்கிறது அடுத்ததுல வரப்போறது ஏன்னா எங்களால இந்த பிரம்ண்டத்தை சுஷ்டி பண்ண முடியலைங்கிறது சொல்ல போறாரு பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறவரே நீங்கதான் சோ வெறும் ஆத்மஸ்ரூபமா இருந்ததுன்னா அதால எந்த ஒரு பங்க்ஷனும் ஏற்பட முடியாது நமக்கு இந்த மாதிரி ஒரு உலகமாக நமக்கு வந்து காண்பிக்கணும்னா அப்போ இந்த பிரகிருதியை எடுத்துக்கொண்டு அந்த பிரகிருதியினால அவர் ஒரு அவதாரத்தை எடுத்து எதுக்காக உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக அப்படிப்பட்ட தே தங்களுடைய பதாம்புஜமானது ஹே ஈஷ ஈஸ்வரனே எந்த ஒரு பதாம்புஜமானது ஸ்வபும்சாம் அபயம் பிரயச்சதின்னு இருக்கு அபயம்ங்கிற வேர்டு வந்து அஹ் உபனிஷத்துல பாக்கணும் அபயம் அஹ் அதுல அபயம் வை ஜனக பிராப்தோசின்னு இருக்கு பிரதானியக்கத்துல யாக்ஞவல்கிய ஜனக சம்வாதத்துல வந்து யாக்யவல்யர் சொல்றாரு அபயம் வை ஜனக்கிராப்தோசையும் இருக்கு அந்த இடத்துல அபயம்ங்கிறதுக்கு வந்து சொல்ற வியாக்கியானம் என்னன்னா ஜன்ம மரணாதி நிமித்த சூன்யம் ஜன்மம் மரணம் இதுக்கு காரணம் நிமித்தமாக இருக்கக்கூடிய பயம் அந்த பயம் இல்லாத தன்மை அப்ப ஜன்மா மரணம் ஒரு பார்த்து நினைச்சு நமக்கு வந்து பயமே வரப்படாது அப்படிப்பட்ட சோ அபயம்னாலே பும்சாம் தன்னுடைய இருக்கக்கூடியவர்களுக்கு அபயம் பிரயச்சதி நினைச்ச மாத்திரத்துல ஸ்மிருதம் சேத்து எதி ஸ்மிருதம் அல்லது யது ஈஷன்னு எடுத்துக்கலாம் இல்ல எதி ஸ்மிருதம் சேத்துவும்சாம் அபயம் எது பிரயச்சதி தது தே पदाम्बुजं सर्वे वयं शरणं hmm? so, uh, व्रजेम अनुडय तिरुवडितामरय शरणर विश्वस्य जन्मस्थिति सम्यमार्थे कृतावतारस्य पदाम्बुजं ते व्रजेम शरणं व्रजेम सर्वे शरणं यदीश स्मृतं प्रयच्छति अभयं स्वपुंसां अत्सानुबन्धे असति देहगेहे மமாஹம் இத்தியூட துராகிரகாணம் பும்சாம் சுதூரம் வசதோ அபி புரியாம் பஜேம தத்தே பகவன் பதாப்ஜம் பஜேம தத்தே பகவன் அந்த திருவடி சரணம்ங்கிறது இந்த ஒரு ஸ்தோத்திரம் போறோம்னு நினைக்கிறேன் சரணாகத்தை அடையிறது எப்படிங்கிறது நமக்கு காமிக்கிறார் எப் உள்ளுக்குள்ள அந்தரியாமியாகவே இருந்துருக்கார் பகவான் நமக்கு தெரியல அப்படி தெரியாதது என்ன காரணம் இந்த தேகத்துல துச்சமாக இருக்கக்கூடிய இந்த தேகம் துச்சம் அசதி அப்படின்னா சத்து இல்லாமல் இருக்கக்கூடியது அச்சித்து இந்த தேகம் சரீரம்ங்கிறது எப்படி இருக்கு துச்சம் துச்சம்ன்னா ஆக்சுவலி கீதா பாஷியத்துல பார்த்தோம்னா துச்சம்ங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்றது பொய் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் துச்சம்ங்கிறத யூஸ் பண்ணுவார் ஜென்ரலி நம்ம டிக்ஷனரி மீனிங் பார்த்தோம்னா துச்சம்னா ரொம்ப மட்டமானதுங்கிற மாதிரி சொல்லுவோம் சம்திங் தட் இஸ் யூஸ்லெஸ்ங்கிற அர்த்தத்துல ஆக்சுவலி அதுதான் இங்க வியூஸ்லெஸ்னா இப்ப சச விஷாணம்ங்கிறோம் நர விஷாணம் மனுஷன் கொம்பு மனுஷனுக்கு கொம்பு உண்டோ கொம்பு கிடையாது அது வந்து கம்ப்ளீட் அப்சல்யூட் நத்திங் அது அந்த அப்சல்யூட் நத்திங்க்கு யூஸ் பண்ற வேர்டு சினானிமஸா நம்ம யூஸ் பண்ற வேர்டு என்னன்னா அசத் அல்லது துச்சம் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட இந்த தேகம் சோ இந்த தேகத்துக்கு உண்மையான ஒரு ரியாலிட்டிங்கிறது கிடையாது அதுல சானுபந்தே தேககேஹே அனுபந்தம் உபகரணங்களோட இருக்கக்கூடிய இந்த தேகம் உபகரணங்கள்ங்கிறது விதம் எடுத்துக்கலாம் ஒண்ணு இந்த தேகத்தை போஷிக்கிறதுக்கு உண்டான சாப்பாடு விஷயங்கள் இதை வந்து அனுபவிக்கிறது இந்த தேகத்தை வச்சுட்டு நம்ம என்னென்னதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது சக்கலமும் உபயோகப்படாத ஒரு விஷயம் அதுல போய் நம்ம மமா அகம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இந்த தேகத்தை என்னன்னு நினைக்கிறோம் இது என்னுடைய சரீரமுங்கிறோம் சில பேர் வந்து நான் நான் என்ன இந்த தேகம் தான் அப்படின்னு நம்ம இந்த சரீரத்தை மாற நம்ம சொல்றோம் நான் அப்படின்னு அப்ப அகம்ங்கிற ஒரு ஒரு அபிமானம் இந்த தேகத்து மேல இருக்கு நமக்கு அல்லது மம என்னுடைய கைய என்னுடைய விரல் எங்கால் வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்னுடையதுங்கிற ஒரு ஒரு ஐடியா வேற இந்த தேகத்துல நமக்கு இருக்கு அது எப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்குன்னா ஊட துராகிரகம் ஊடம்னா அப்படியே இட் இஸ் பிரரூடம் வேறூன்றி இருக்கக்கூடிய ஒரு து துஷ்ட ஆக்ரகம் ஒரு கெட்ட ஒரு ஆக்ரகம்னா பிடிவாதம்ங்குறோம் தமிழ்ல நம்ம பிடிவாதம்னு சொல்றது வந்து ஆக்ரகமா இருக்கான் வந்து அப்படியே அத பண்ணனும்ங்கிற ஒரு ஆக்ரகத்துல இருக்கான்னா இட்ஸ் பிடிவாதம்னு அர்த்தம் சோ மமா அஹம்ங்குற ஒரு ஐடியா இந்த தேகத்துல போய் அப்படியே வேறூன்றி ஒரு பிடிவாதம் மாட்டம் உட்கார்ந்து இருக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் சோ அந்த ஊட துராகிரகம்ங்கிறது ஜனங்களுக்கு அட்ஜெக்ட் சானுபந்தே பந்தே உபகரணங்களுடன் கூடின என்னென்னலாம் இந்த தேகத்துக்கு தேவையோ அந்த அந்த பாரபெர்னேலியாவோட சேர்ந்து அசதி பொய்யாக இருக்கக்கூடிய இந்த தேக கேகே இந்த சரீரத்தில் மமா அகம் என்னுடையது என்னை சேர்ந்தது நான் என்ற ஊட துர் ஆக்ரகாணம் வேறூன்று இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் அல்லது கெட்ட ஒரு ஆட்டிடியூட் அதை கொண்டவர்கள் அந்த கொண்ட உம்சாம் மனுஷியர்களினுடைய புரியாம் வசதா அபி புரியாம்னு புரியன தேகம் அந்த தேகத்தில் ஸ்வ வசதா அபி புரிய தேகம் அதனாலதான் புரி சேதே இது புருஷா புருஷகாங்கிறது வந்து மனுஷியன் இல்ல மேன்னுங்கிற ஜெண்டரை குறிக்கல புருஷகாங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது நம்ம இந்த இந்த சைடு வந்துட்டோம்னாலே ஸ்கிரிப்டர்ஸ் வேதாந்தம் வந்துட்டோம்னாலே புருஷங்கிறத மேன்னு எடுத்துக்கவே கூடாது ஏனி ஜீவாத்மா புருஷா அதனால நாய் நரி பூனை கூட உங்களுக்கு வந்து புருஷன் ஏன்னா அங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தான் சொல்றோம் அப்ப ஜீவராசிகள் அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த தேகத்துல மமா அகங்கிற ஒரு வெறுன்றி இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு இருக்கும் பொழுது அந்த ஜனங்களினுடைய வசதா அபி அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மஸ்வரூபத்துக்கு பின்னாடி அந்த இந்த ஆத்மஸ்வரூபத்தையே உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு இந்திரியங்களையும் ஆட்டி வைக்கிறதே அங்க உள்ளுக்குள்ள அந்த ஸ்வரூபம் இருக்கிறதுனாலதான் இல்லைன்னா அதோ குணம் கிடக்கிறது உள்ளுக்குள்ள அந்த ஸ்வரூபம் இருந்துட்டு ஆட்டி வைக்கலன்னா அந்த சரீரத்தை அது வந்து கார்ப்ஸ் தானே ஜீ குல் டு சவம் யாவத் பவனோ நிவசத்தி தேஹே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே அந்த கதவதி வாயோ தேஹா அபாயே அந்த வாயு அந்த பிராணம் போயிடுதுன்னா பாரியா விப்யதி தஸ்மின் காயே கூட இருந்தவ இருக்கிறவ அந்த சரீரத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டவ அன்னைக்கு அந்த சரீரத்தை பார்த்து பயப்படுவோம் ஏன்னா அதுல பிராணம் இல்ல அதுதான் உண்மை

உன்னுடைய திருவடியை நாங்கள் பஜிக்கிறோம் திருவடியானது மனசுலயே உக்காந்துன்ற கூட இந்த மாதிரி அ தேகத்துல அகம் அமங்கிற அபிமானம் உடையவர்களுக்கு அது ரொம்ப தள்ளி இருக்கும் அது அடைய முடியாத ஒரு வஸ்துவாக தோன்றுகிறதோ அந்த திருவடியை நாங்கள் பஜிக்கிறோம் சொல்லிட்டாரிஃபரன்ஸ் எப்படிங்குறத சொல்லிட்டே நித்தியம் ஆக உள்ள எப்பதாலும் பகவான் இருந்திருக்காருங்கிறதுதான் தெரியறதோ இல்லையோ இதுக்கு என்ன விரஜமன்னு இப்போ அஹ் அவ கேட்ட மாதிரி விரஜதிங்கிற தாத்துக்கு வந்து உங்களுக்கு செல்கிறாருங்கிற அர்த்தம் தானே அதுக்கு லிட்ரல் மீனிங் அப்ப அத போய் அடையணும்னு ஏதாவது இருக்கோ தலையிலே வச்சுருக்கிற கண்ணாடியை நம்ம வந்து தேடி தேடி அடைஞ்சா மாதிரினா அதுக்கு அர்த்தம் அப்ப என்னத்துக்காக விரனம்ங்கிறது எதுக்கு இல்ல நமக்கு வந்து இருக்குன்னு கண்ணாடி இருக்குன்னு தெரிஞ்சுடுத்துனா அதை தேடி வெளியில அடைய மாட்டோம் இங்கேயே பார்ப்போம் இல்ல கண்ணாடி இங்க இருக்கு இங்க இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு கொடுத்தா ப்ராப்ளம் இல்ல அது தெரியாத வெளியில தான் இருக்குன்னு சொல்லி சுத்தின் இருக்கோமே பகவானை தேடிட்டு இருக்கோமே அந்த மனுஷாளுக்கு எது ரொம்ப விலகி இருக்கோ சோ தூரம்

அர்த்தம் புரியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் எவ்வளவு மெயினா அர்த்தம் ஆக்சுவலி ரொம்ப சுலபமா புரிஞ்சுட்டுருலாம் அர்த்தம் ஈஸி சப்தம் தான் இங்க ப்ராப்ளமே அர்த்தம் என்னன்னா அசத்விருத்தி பிகி அக்ஷி பிகி பராகிறதா அந்தர் மனசாக வார்த்தைகளை சொல்லிடுறேன் அன்வயம்ங்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் எப்படின்னா அசத்விருத்தி பிகி கெட்ட ஒரு அஹ் அசத்தன்னா வெளியில வெளியில போக போகின்ற அசத் விஷயங்கள்ல விர்த்தி செல்கின்றதான இந்த அக்ஷிபிகி இந்திரியங்கள் நம்மளுடைய வெளிநோக்கி இருக்கக்கூடிய இந்திரிய இந்திரியங்கள் எதுவுமே உள்நோக்கி இல்ல பாருங்க கண்ணு உள்ளுக்குள்ள பாக்குற மாதிரி இருக்கோ கண்ணு எப்ப பார்த்தாலும் என்னமோ வெளியில இருக்கிற விஷயத்த கிரகிக்கிற மாதிரிதானே கண்ணு அமைஞ்சிருக்கு நம்ம சரீரத்துல உள்நோக்கி இல்லையே அந்த கண்ணுங்கிறது அதனால பகிர்முகமா இருக்கக்கூடிய இந்த அக்ஷி கண்ணு மூக்கு அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பார்க்க முடியற மாதிரி இந்த கண்ணுக்கு ஒரு ஒரு இதை கொடுத்துருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும் அப்படி கொடுக்கல அதனால அசத்து விருத்தி விகி வெளியில் இருக்கக்கூடிய அசத் விஷயங்கள்ல வந்து பிரவர்த்திக்க கூடியதான இந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு பராகிருத மனசாக இந்த மனசும் என்ன ஆயிடுறதுன்னா அந்த இந்திரியம் வழியா வெளியில போயிடுறது பராகிருத அந்த மனசா சோ இந்த மனசு வந்து எப்படி இருக்குன்னா பராகிருத அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை அஹ் ரொம்ப அதை தாண்டி வெளியில போயிடுது மனசுங்கிறது சோ பராகிருத அந்தம் அந்தஸ்தம் மனஹா பராகிருத்தம் விச் மீன்ஸ் தூரம் அபகிருதம் அந்த மனசானது இழுக்கப்பட்டுருத்தும் இங்கே இருக்கோம் இதே இடத்துல இருந்தா கூட நம்ம மனசு வெளியில எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சக்தியை கொண்டது அந்த அதுக்கு அந்த சக்தி இருக்கும் பொழுது அது எங்கேயோ இழுக்கப்பட்டுடுறது சத் சத்விஷேகமான ஒரு சிந்தனை இருந்ததுன்னா நம்மளும் பூசலார் நாயனார் மாதிரி நம்ம கோவில் கட்டிட்டு இருப்போம் கோவில் கட்டி அங்க வந்து பகவானுக்கு அபிஷேகம் நாளை வந்து தீர்மானம் பண்ணிட்டு இருப்போம் அப்படி இல்லையே நம்ம அந்த பூசலார் நாயனார் மாதிரி இருந்துட்டோம்னா நல்ல விஷயத்திலேயே நம்ம மனசு வந்து பிரவர்த்திக்க போறது ஆனால் இந்த மனசு எதனால் பராகிருதம் இழுக்கப்படுகின்றது என்றால் அசத்வருத்தி பிகி அக்ஷிபிகி பராகிருத அந்தர் மனசாக ஜனாக ஏ எவர்களுடைய மனசானது ஏ கெட்ட விஷயங்களில் செல்லக்கூடிய இந்திரியங்களினால் பராகிருத இழுக்கப்பட்ட அந்த மனசாக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ தானு அவர்களை தே பதநியாச விலாச லக்ஷ்மியாக ஏ பவந்தி தே ந பசியந்தி உன்னுடைய திருவடி விலாசத்தினுடைய லக்ஷ்மி அழகை சேர்ந்தவர்களாக அப்படின்னா உன்னுடைய திருவடியை சரணடைந்தவர்கள் யாரு உண்டோ அவர்கள் இந்த வெளிப்போக்கோட இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கறது இல்ல இதே ரிவர்ஸ்லயும் எடுத்துக்கலாம் வெளிப்போக்குடன் கூடின ஜனங்கள் யாரு இருக்காளோ அவர்கள் உன் திருவடியை சரணடைந்தவர்களை பார்ப்பதில்லை அவ அந்த ந பஷ்யன் எதுக்கு நமக்கு பிரச்சனை இந்த ஸ்லோகத்துல வருதுங்கிறச்சு விஷயம் சிம்பிள் ரெண்டு செக்டா போயிடுறது மனுஷியா ஒண்ணு எப்ப பார்த்தாலும் வெளிநோக்கு பார்வையுடன் கூடினவர்களாக இருக்கா மன மனசுல இருக்கக்கூடிய பகவான பாக்குறது இல்ல அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து யாருன்னா பகவானையே பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த நடுவுல நடுவாந்திரமா நம்மள வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இங்க தேவர்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு கேட்டகரியா பாக்குறாரு பிளாக் அண்ட் ஒயிட்டா பாத்து விடுறாரு சோ அந்த ரெண்டு கேட்டகரியா பார்க்கும்பொழுது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா போட்டு விடுறாரு அங்க அங்க வந்து கிராஸ் செக்ஷனே இல்ல அங்க இந்த பக்கம் எல்லாம் வந்து வெளி விஷயங்கள பார்த்துட்டு இருக்கா இந்த பக்கம் எல்லாம் பகவத் பகவதிஷமாகவே பார்த்துட்டு இருக்கா சோ பதநாச விலாச லக்ஷ்மியாக ஏ பவந்தி எந்த எவர்கள் பதநியாச உன்னுடைய திருவடியின் ஞாசம்னா திருவடி வைத்தல் கமனம் செல்லுதல் பகவானுடைய செல்லுதல் அப்படிங்கிற ஒரு விலாசம் விப்ரமம் விளையாட்டு கிரீடா பகவானுடைய திருவடியினுடைய வைத்தல் அந்த வைத்தல் லிட்ரலா பகவான் நடக்கிறதுங்கிறது ஒரு கிரீட மாதிரி இருக்கு அதனுடைய லக்ஷ்மி அழகு வந்து அந்த இதனுடைய எங்கெங்கெல்லாம் பகவான் போனா என்னென்னலாம் பண்ணான் எப்படி அவதாரம் எடுத்தான் அப்படிங்கிற அந்த புண்ணிய கதைகளை கேட்டு கேட்டு அந்த அந்த பகவானுடைய போக்கின் அழகு இருக்கே தே பிலாங் டு தட் இது அந்த திருவடியினுடைய அழகு அப்படிப்பட்ட ஜனங்கள்னு இன்னொரு கேட்டகரிய பிரிச்சுட்டும் சோ ஏ பதன்யாச விலாச லக்ஷ்மியாக ஏ பவந்தி லக்ஷ்மியாக சம்பந்த சஷ்டியா எடுத்துக்கோங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் யாரு இருக்காளோ அவர்கள் தே இப்போ இந்த செட் ஆஃப் ஜனங்களும் இவர்களை பார்க்கல அதாவது வெளிப்போக்கா இருக்கக்கூடிய ஜனங்கள பாக்குறது இல்ல இவர்களும் அந்த அஹா இப்படி பண்றாளையவா இப்படி ஒரு ஒரு பகவத் பாகவதாளா இருக்காளையவா அப்படின்னு அவர்களையும் பார்ப்பதில்லை பஷ்யந்தி ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா தனித்து நின்னு இருக்கான்னு சொல்றார் இது ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாட்டபேதம் இருக்கு இந்த இடத்துல அதோன்னு இருக்கிறதுக்கு பதில பதகான் இருக்கிறதுனால அந்த வழியில போகலன்னு எடுத்துக்கணும் பகவான் போன அந்த ஒரு திருவடி என்ன ஒரு வழி உண்டோ அந்த வழியை நான் பஷ்யந்தி பார்ப்பதில்லை உம் உருகாய உருகாயங்கிறச்சே காயான கீர்த்தி உருன ப்ரகத்து ஏராளமான கீர்த்தியை கொண்டவனே பகவான பார்த்து அட்ரஸ் பண்றது சோ ஹே உருகாய் பெரும் கீர்த்தியை உடையவனே எந்த ஜனங்கள் அசத்வருத்தி பிகி வெளிநோக்கு பார்வைகள் சோ அசத்வருத்தி பிகி இதுல அவதாரிக்கை படிச்சு விடுறேன் தியாக்கியானத்தில இருந்து சோ நனு எதி ஹிருதிஸ்தியாபி பதாப்ஜம் ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரை கேஷாஞ்சித்து சுதூரம் சில பேருக்கு ரொம்ப தள்ளி இருக்குன்னா தருகி அந்நேஷாம் அப்படி தத்தைவசியாது அப்ப மத்தவர்களுக்கும் அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா அபிசேஷாது அதுல பேதமே இல்லையே எவ்ரிபடி யாருக்குமே அது புரியாது இல்லையோ அப்படின்னா அத வந்து அந்த டவுட் நிவருத்தி பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் அசத்வருத்திபிகி பகிர்முகைகி அக்ஷிபிகி இந்திய வெளிநோக்கு பார்வையை கொண்டவர்கள் அந்த வெளிநோக்கு இந்திரியங்களை வைத்து பராகிருதம் தூரம் அபகிருதம் அந்தஸ்தம் மனஹா ஏஷாம் அதஹா அதஹாங்கிற பதம் எடுத்துட்டோம்னா ஆகையினால் அதையேவ அந்த ஜனங்கள் நூனம் அவர்களை பார்ப்பதில்லை எவர்கள் எவர்கள் என்ன தத் குத புனா எவர்கள் பதன்யாச பதநியாசவிலாசலக் அப்படிங்கிறீலா கதாபி பக்தான் இத்தியர்த்தா உன்னுடைய லீலை அந்த லீலையினுடைய கதை அந்த கதையை கேட்டு அதுல வந்து அப்படியே மகிழ்வோட இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காளே அந்த பக்தர்களை இந்த ஜனங்கள் பார்ப்பதில்லை பதஹான்னு எடுத்துட்டோம்னா லக்ஷ்மி லக்ஷியாக பதஹான்னு ரெண்டு பாட்டபேதங்கள் இருக்கு அந்த இடத்துல எப்படின்னா பகவானுடைய திருவடியையே லட்சியமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் ஏ அவர்களுடைய பத அந்த பாத அந்த வழியானது மார்க்கத்தை அறிவதில்லை அப்படின்னு எடுத்துக்கணும் ஆஹ் சோ தான்வை ஹி அசத்வருத்திபிஹி தான்வைஹி அசத்விருத்திபிஹி அக்ஷிபிஹி ஏ பராகிருத அந்தர்மனசா பரேஷ அதோ நபியந்தி பரேசன பராணாம் பரஸ்யாபி ஈஷா என்னென்னலாம் பரம்னு நம்ம தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நினைக்கிறோமோ அதுக்கும் ஆளுமை அதையும் ஆள்பவனாக இருக்கக்கூடியவன் சோ பரேஷ அதுவும் பகவான் அட்ரஸ் பண்ற ஒரு வேர்டு தான்வை ஹி அசத் பிரித்திபிகி அக்ஷிபிகி ஏ பராகிருத அந்தர் மனசகா பரேஷ அதோனபஷ்யந்தி உருகாய நூனம் ஏதே பதன்யாச விலாச லக்ஷ்மியாக பானேனே தேவகா சுதாய பக்தியா விசதாசய ஏ போதம் யதா அஞ்சசா அகுண்ட திஷ்ணியம் அகுண்டதி இதையே வந்து விவரிச்சு சொல்றார் ரொம்ப ஈஸியா அதாவது சத்சங்கத்தினால் ஓ நான் ஒரு ஸ்லோகம் விட்டுட்டேனோ இல்லையே கரெக்ட் தான் சத்சங்க பாவேன ஹரிக்கதாசிரவண அபாவாத் ஹிருதி சாரி ஏதோ ஒரு ஸ்லோகம் விட்டு போயிடுதுன்னு நினைச்சேன் பிரவிருத்த பக்தியா ஒவ்வொரு பக்தி ஜாஸ்தியாருது இதே முதல்ல அந்த ஸ்ரத்தையா சுரு ஸ்ரவண பூர்வீகையா பக்தியா சமரிஜியமானே ஹிருதயே அவதாய அப்படின்னு முன்னாடி சொன்னாரே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அதையே சிம்பிளரா எனும் ஒரு அமிர்தம் அதை பானேன பருகுவதனால் என்ன ஆறு பக்தியா பக்திங்கிறது அப்படியே விருத்தி ஆறுது கக்க தானே அது வந்து சுவைக்க சுவைக்க நமக்கு வந்து பக்தி ஜாஸ்தி ஆகும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபடும் பொழுது அப்புறம் இத கேட்கும் பொழுது அது அப்படியே அந்த பக்தி ஜாஸ்தி ஆகுறது நமக்கு வி ட்ரை டு ரிமூவ் அது அந்த மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுங்கிறது தினந்தனம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் அது அந்த கதை சிரவணத்தினாலதான் ஏற்பட போறது அப்ப பிரவருத்த பக்தியா பக்தி ஜாஸ்தி ஆறுது பக்தி ஜாஸ்தி ஆகும் போது பிரமிருஜவானே ஹிருதே விஷத ஏ அந்த பக்தியினால விஷத பளிங்கு போல் அதாவது பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கிளா கிளாரிட்டியோட இருக்கிற ஆசைய மனசு ஆசைய மனசை கொண்டவர்களான எவர்கள் உண்டோ அவர்கள் சாரம் போதம் பிரதிலப்ய வைராக்கியம் சாரகா பலம் சோ வைராகிய பலேன ஞானேன அதே அந்த ஸ்லோகம் புரியலன்னு இந்த ஸ்லோகம் சொல்றேங்கிற மாதிரி இருக்கு அதே சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்க வைராகிய சாரம் போதம் வைராக்கியத்தை பலமாக வைத்து கொண்டிருக்கும் போதம் வைராகியம்னா விராக அட்டாச்மெண்டே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை வைராகிய சாரம் போதம் யதா அஞ்சசா அஹ் அகுண்ட அகுண்டதிஷ்ணியம் அன்பியு இந்த வைராகியத்தை வந்து பலமாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு ஞானம் போதம் அதை அஹ் பிரதிலபிய அதை அடைந்து அகுண்ட திஷ்ணியம்

அபியாசம் அது பக்தி உண்டாகிறது அதுக்கப்புறம் வைராக்கியம் தேவை இந்த இது ரெண்டுத்தையும் வச்சுண்டுதான் ஜானாதேவ கைவல்யம் மூணுத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் பானேனே தேவகாசுதா பிரவந்த பக்திய விஷதாசயே வைராக்கியசாரம் பிரதிலியோதம் அஞ்சசா அன்வீயு அகுண்டதிஷ்ணியம் இருக்கட்டும் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர்சிஸ்தே ஹிருத் தம் நிறிம்ஹம் அஹம் பஜே

பாரில் மறைந்தது பார்முதல் பூதம் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் it is a, and a, in science also they have something called uncertainty principle mm. when uh, one is looking for this you lose sight of the other <laughs> <Every year later. laughs>